நாயகளே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பாக்கிய ஸ்பீரில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, மாலினி வந்து விடாமல் வந்து செலீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அவர் வந்து வர வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து மீட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் திரும்ப திரும்ப அவங்க ஃபோன் பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் பேசாமல் இருந்துடுறாங்க. அப்புறம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இவர் வந்து செலீன் வந்து என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோன்னே மேனேஜர் வந்து திட்டுறாரு. ஏன் நீங்கள் உங்கள் ஃபோனை கேட்க உடனே சரி சொல்லிட்டு மேனேஜருக்காக மறுபடியும் போய் பார்க்குறாங்க. உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா, உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அது இதுன்னு தாறுமாறாக வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற பேச்சு எதுவுமே வந்து சுத்தமாக வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே அவருக்கு பிடிக்கல. ஆனால் என் மனசு உள்ளதெல்லாம் கண்டிப்பாக நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங்கிட்டே வந்து உட்காந்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச போகிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். செலியனும் வந்து அவள் அப்பா மாதிரி வந்து மனசு மாதிரி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலினியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர அப்படிங்கிறத கதையில் வந்து பார்க்க போகிறோம். இயற்கையாக வந்து அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆர்டர் இருக்க போகிறோம், நம்ம வந்து எல்லோரையும் கூட்டு பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு வந்து பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து முதல்ல முடியாதுக்கா, மூணு நாள் எப்படிக்கா தங்கி நாங்கள் பார்க்க முடியும், எங்கள் வீட்டை வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, சம்பளத்தை நான் இப்போ தர முடியாது அப்படி சொல்கிறாங்க. மூணு நாள் தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, சம்பளம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி வர முடியுங்கிறாங்க, சம்பளம் வந்து கண்டிப்பாக தருவேன், ரெண்டு மூணு தவணையாக தரேன்னு சொல்கிறேன், இப்போ அவசரமாக எனக்கு பணம் தேவையாக இருக்குது, 5000 பேருக்கு சமைக்கணும், பெரிய ஆர்டர் வந்திருக்கு, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாருமே சமைச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. மூணு நாள் ஆர்டர் அப்படின்னு, மூணு நாள் அங்கே தங்கி வைக்கணும். எப்போவுமே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அமிர்தாவை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் இப்போ வந்து அமிர்தாவை வந்து கூட்டிகிட்டு போகலை. இனி வந்து குழந்தை உண்டாயிருக்கா, அதே சமயம் இனியாக்கு எக்ஸாம் நடக்குது, அதனால் நீ கூட வந்து வீட்டில் சமையல் பண்ணி இனியாவை பார்த்துக்கோ, ஜெனியை பார்த்துக்கோ, நான் மூணு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து திகச்சு போகிறார். கோபி வந்து இனியாக்கிட்ட சொல்கிறார், ஏமா பச்ச சமயம் இப்படி சோகமாக இருக்கேன், வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சண்டையாக இருக்குது, நான் என்ன டேடி செய்கிறது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நான் தான் வந்து வாழ்க்கையே இப்படி ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா அவங்க கேட்குறாரு, அம்மா வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க, 5000 பேருக்கு சமைக்க, இதை கேட்டு வந்து கோபி வந்து அதிர்ச்சி ஆயாரு, ஐயோ 5000 பேருக்கு அவள் சமைக்க போயிருக்காள், இவ்வளோ பெரிய ஆர்டர் இவளுக்கு எப்படி கிடச்சிது, இவள் வந்து சொல்கிற மாதிரியே இந்த மாதமே அது 5 லட்சத்தை கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன இது, இவளுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டரா, இவள் வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா வந்து வீடு எல்லாத்தையுமே வந்து கவனிச்சிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்து பாவம் பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா பெத்த மகனே இது பைசா கட்ட நம்மளை வந்து இது குடும்பப்படுத்துகிறான், ஆனால் பெத்த மகள் மாதிரி மருமகள் வந்து நம்மளை தாங்குறான், இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி ராதிகா இவங்கெல்லாம் வந்து பயந்து அடுக்கிறாங்க, இந்த மாதம் பைசா கொடுத்துட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியிருக்கும் என்ன. அதே சமயம் எழில் செல்வியன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், அம்மாவால் மொத்தமாக 15 லட்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி ஆளாளுக்கு முயற்சி பண்ணி இந்த மாதமே அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது எது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் வந்து இதை தான் வந்து காட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் உச்சமாக காமிச்சா என்ன சசி கொடுத்து